Hi, this is Archana Kadiravan. Welcome to Desh Bros Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பால்கோவா. சோ தீபாவளி சீசன்னாலே ஸ்வீட்ஸ் தான் நல்லா இருக்கும். சோ அதனால நம்ம வந்து பால்கோவா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம். 1 லிட்டர் மில்க் வச்சிருக்கேன். இது ফুল ஃபேட் மில்க். அப்புறம் வந்து ghee 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். அப்புறம் sugar 1/2 கப் வச்சிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 2 பிஞ்ச் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ கடாய் ஹீட் ஆயிடுது நம்ம மில்க் ஊத்திடலாம் இந்த மாதிரி திக்கான பேன்லயே நம்ம பண்ணா பால் கோவா வந்து அடி பிடிக்காது ஃபர்ஸ்ட் நல்லா பால் வந்து நல்லா ஒரு 15-20 मिनिट्स நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அப்புறம் தான் நம்ம sugar போடணும் ஒரு 20 मिनिट्स நல்லா கொதிக்கணும் சோ கொதிக்கட்டும் நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் சோ பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் வரணும் இன்னும் ஒரு 10 मिनिट्स நல்லா கொதிக்கணும் சிம்லயே தான் இருக்கு சோ நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா மில்க் மேட் மாதிரி திக்கா வந்திருச்சு சோ இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம sugar போட்றலாம் இன்னும் கொஞ்சம் வரணும் திக்கா வந்த உடனே நம்ம sugar போட்றலாம் போட்டேனே நான் காட்டுறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம sugar போட்டுக்கலாம் பாத்தீங்களா ப்ரிசர்வேட்டிவ் எதுமே போடாம சூப்பரான ஒரு பால்கோவா ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரு 10 मिनिट्स தான் பால்கோவா ரெடி ஆயிடும் சோ இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் சோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் ghee குத்துறேன் பேலன்ஸ் வெச்சிருக்கேன் திருப்பி கொஞ்ச நேர கழிச்சு குத்தலாம் சோ பேலன்ஸ் இருக்க ghee இப்ப குத்திடலாம் பால்கோவா இப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திரி திரியா வரணும் இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் சோ இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன் சோ நம்ம பால்கோவா ப்ளேட்டிங் பண்ணியாச்சு நல்ல ஹெல்தியான டிஷ் ப்ரிசர்வேட்டிவ் எதுமே போடாம நம்ம வீட்லயே பண்ணது சோ மேல ஜஸ்ட் நான் டாப்பிங் பண்ணிருக்கேன் சோ நீங்களும் உங்க வீட்ல பார்த்து ட்ரை பண்ணுங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू सो मच Don't cheat. Don't cheat now.